அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயரடார் ஜானகிம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு மற்றும் நிகழ்வு 98 இன்றைய நிகழ்வில் நம்மிடையே இரண்டு பள்ளி மாணவர்கள் நூல் கருத்துரை வழங்க வருகின்றிருக்கின்றார்கள். ஒருவர் ஒய்யாத்தீவி பதிம மேல்நிலைப் பள்ளியினுடைய ஏழாம் வகுப்பு மாணவி, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய செல்வி நிதிக்ஷண பிரியா அவர்கள். நிதிக்ஷண பிரியா அவர்கள் இன்று நம்மிடையே சங்க இலக்கிய கதைகள் குறித்து பேசியிருக்கின்றார். சிறு வயதிலேயே சங்க இலக்கியத்தை படிப்பது என்பது மிக கடினம். ஆனால் சங்க இலக்கியத்தை அவர் ஆழ்ந்து தோய்ந்து படிப்பதற்கு மூலம் அவருடைய தந்தை என்று நினைக்கின்றேன். தந்தை 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய காத்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். நிதிக்ஷண பிரியா எப்பொழுதுமே அமைதியாக இருப்பாராம். ஓவியம் வரையிலேயே அவருக்கு பெரு விருப்பம் உண்டாம். தியான பயிற்சியின் மூலமாக அவர் பலவிதமான வித்தைகளை நிகழ்த்தி காட்டக்கூடியவர். கண்களை கட்டி கொண்டு தியானத்திலே இருக்கின்ற பொழுது எந்த பொருளாக இருந்தாலும் அதை உணர்ந்து கூறிவிடக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு மாணவியாக திகழ்கின்றார். நல்ல புத்தகங்களை தேர்ந்து படிப்பதிலே அவருக்கு எப்பொழுதுமே விருப்பம் உண்டாம். எனவே நூல் வாசிப்பதிலும் தியானம், அதாவது மன அடக்கத்தை சொல்லக்கூடிய தியானத்திலும் வல்லவராக இருக்கக்கூடிய நிதிக்ஷண பிரியா அவர்கள் இன்று சங்க இலக்கியத்தை குறித்து ஒரு குழந்தை பேச வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கின்றது. எனவே நிதிக்ஷண பிரியா அவர்களை நாங்கள் இந்த அவையிலே பெருமகிழ்வோடு வரவேற்று அமைகின்றோம். அடுத்ததாக நூல் கருத்துரை வழங்க இருக்கக்கூடியவர் சிவகாசி லைன்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய செல்வன் மாதவ் அவர்கள். மாதவ் ஏற்கனவே நமக்கு நன்கு பழக்கமானவர். இணைய வழியிலே பொன்னியின் செல்வன் என்ற ஒரு இலக்கியம் திரைப்படம் என்ற ஒரு நிகழ்வினை நிகழ்த்தினோம். அப்பொழுது அவராகவே முன்வந்து அந்த திரைப்படத்தை பேச வேண்டும் என்ற பெரு ஆர்வத்தோடு பேசினார்கள். அவருக்கு எப்பொழுதுமே புராண இதிகாச வரலாற்று கதைகளின் மீது அதீத ஆர்வம் இருப்பதாக கூறுகின்றார்கள். அன்று பேராசிரியர்களும் கல்லூரி மாணவர்களும் பேசிய அவையிலே அவர் எந்த விதமான தயக்கமும் கூச்சமும் இன்றி தானாகவே வந்து பேசியது அவருடைய அந்த வரலாற்று கதைகளின் மீதான அவருக்கு இருந்த அந்த ஈடுபாட்டை வெட்ட வெளிச்சமாக காட்டியது. மாதவ் அவர்கள் நல்ல நல்ல நூல்களை தேர்ந்து படிப்பார்களாம். குறிப்பாக இதிகாச புராண கதைகளை தேர்ந்து படிப்பதிலும் அதனை கூறுவதிலும் அவருக்கு பெரு விருப்பம் உண்டாம். ஒருவேளை பவா செல்லத்துறை போல அவரும் பெரிய கதை சொல்லியாக தமிழ்நாட்டிலே வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சிலம்ப பயிற்சியினை பற்றி தேர்ந்திருக்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும், சிவகாசி ஈச்சர் பகுதியில் நடுவுப்பட்டி இந்த பகுதியை சார்ந்த இளம்சீரர்கள் எப்பொழுதுமே அந்த சிலம்பாட்ட கலையிலேயே வல்லவர்களாக இருப்பார்கள். அதற்கு வி மாதவ் அவர்களும் விதிவிலக்கில்லை. எனவே நல்ல சிலம்பக்கலை பயிற்சியினை எடுத்திருக்கின்றார்கள். வருங்காலத்திலே தான் ஒரு பெரிய விஞ்ஞானியாக வேண்டும் என்ற கனவு அவருக்கு இருக்கிறது. நம் பகுதியை சார்ந்தவர் இளம் விஞ்ஞானியாக வருங்காலத்திலே அப்துல் கலாம் போல வளர்ந்தால் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். எனவே வி மாதவ் அவர்கள் இன்று நம்மிடையே சிறுவர்களுக்கான மகாபாரத கதை குறித்து பேசியிருக்கின்றார்கள். கதை சொல்பவர்களும் கதை கேட்பவர்களும் குறைந்திருக்கக்கூடிய இன்றைய சூழலிலே புலன குழுவிலும் ட்விட்டர், ஃபேஸ்புக், முகநூல் என்று இணைந்திருக்கக்கூடிய இன்றைய இளைய சமுதாயத்தின் மத்தியிலே மகாபாரதத்தை சொல்வதற்கு துணிச்சலுடன் வருகை தந்திருக்கின்றார். அந்த நல்ல கதை சொல்லியாக, நல்ல கதை கேட்பாளராக இருக்கக்கூடிய வி மாதவ் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வரவேற்று அமைகின்றோம். முதலாவதாக நிதிக்ஷண பிரியா அவர்கள் சங்க இலக்கிய கதைகள் குறித்து நம்முடைய பேசுவார். வணக்கம். இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 98வது நூல் வாசிப்பு முற்றத்தில் நூலாய்வு செய்வதற்கு வாய்ப்பு நல்கிய கல்லூரி நிர்வாகத்தாருக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் வணக்கம். இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்தில் நூல் ஆய்வு செய்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சங்க இலக்கிய கதைகள். இந்த நூலின் ஆசிரியர் திரு ம சுரேந்திரன் ஆவார். இந்த நூலின் விலை 100 ரூபாய் ஆகும். இதில் 104 பக்கங்கள் உள்ளன. இந்த நூலினை சென்னை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டுள்ளது. இத்தகைய நூலில் ஆட்டமத்தி ஆதிமந்தி, பொற்கை பாண்டியன், தண்ணீர் குடிக்க மறுத்த மன்னன், மனுநீதி சோழன், சண்டையிட பயந்த நெடுங்கில்லி, தென்கொலை புயர்ந்த நன்னன், புலவரை காத்த புலவர், குழந்தைகளை கொள்ள துணிந்த கிள்ளி வளவன், பாரியும் கபிலரும், எதிரியின் பல்லை பிடுங்கிய அரசர்கள்,
தன் தலையே பரிசாக தந்த வள்ளல், கண்களை தோண்டிய கோசைகள், புலவருக்கு உசிறிய அரசர், போரை தவிர்த்த அவ்வை, பறவைகளின் காதலன் ஆய் ஏயினன், பகையை ஒழித்த யானைகளின் மதம், மரணிக்கும் போதும் பரிசளித்த மன்னன், வள்ளலை வழிபடுத்திய புலவர்கள், நட்புக்கு உயிர் விட்ட நண்பர்கள், அதிகாரத்திற்கு அடிப்பணியா அதியமான் என 20 கதைகள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. இதில் சில கதைகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தண்ணீர் குடிக்க மறுத்த மன்னன். இரும்பொறை என்ற சேர மன்னன் தொண்டியை ஆட்சி செய்து வந்தான். பகைவர் தன் நாட்டை வெல்வது கடினம் என நினைத்தான். அச்சமயத்தில் சோழ மன்னன் செங்கனான் சேர நாட்டை வெல்வதே தன் நோக்கமாக வைத்திருந்தான். இருவருக்கும் இடையே போர் நடந்தது. போரின் முடிவில் சோழ மன்னன் வெற்றி பெற்றான். தோல்வியடைந்த சேர மன்னனை சிறைபிடித்து சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்த சேர மன்னனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. சிறை காவலனோ அதனை அலட்சியம் செய்து தாமதமாக தண்ணீர் கொண்டு வந்தான். சேர மன்னனோ அத்தண்ணீரை குடிக்காது மானமே உயிர் என நினைத்து தன் உயிரை விட்டான். தன் தலையே பரிசாக தந்த வள்ளல். குமணன் என்ற வள்ளல் முதிரமலையை ஆழ்ந்து வந்தான். அவன் வருபவர்களுக்கு எல்லாம் வாரி வழங்கும் வள்ளல். அப்போது பெருந்தலை சாத்தனார் புலவர் பெருந்தலை சாத்தனார் என்ற புலவர் குமணனை சந்தித்து பரிசு பெற வந்தான். ஆனால் குமணன் அங்கு இல்லை. மாறாக குமணனின் தம்பி இளங்குமணன் தன் அண்ணனை நாட்டை விட்டு விரட்டி ஆட்சி புனிந்தான். மேலும் தன் அண்ணனை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தான். தன் அண்ணனின் தலையை கொண்டு வருபவர்களுக்கு பெரும் பரிசு தருவேன் என அறிவித்திருந்தான். இதனை அறிந்த சாத்தனார் அந்த இடத்தை விட்டு சென்று காட்டில் மறைந்து வாழும் குமணனை தேடி அடைந்தார். குமணனிடம் சந்தித்து அவனை புகழ்ந்து பாடி தன் குடும்ப வரலாறை கூறினார். பரிசு பெற உன்னிடம் வந்தேன் என்றார். இதனை கேட்டு குமணன் புலவருக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையெனில் என வருந்தினான். தன் தம்பி இளங்குமணன் தன் தலைக்கு பெரும் பரிசு தருவதை நினைவுக்கு கொண்டு வந்தான். உடனே அவன் வாளை உருவி சாத்தனார் கையினில் கொடுத்தான். என் தலையை வெட்டி எடுத்து சென்று இளங்குமணனிடம் கொடுத்தால் பெரும் பரிசு தருவான் என்றார். உடனே சாத்தனார் காட்டை விட்டு சென்று இளங்குமணன் இருக்கும் நாட்டிற்கு சென்றான். குமணனின் நிலையை எடுத்து கூறி இளங்குமணனிடம் தீய எண்ணத்தை மாற்றினான். பிறகு காட்டில் இருந்த குமணனை அழைத்து வந்து நாட்டை ஆள செய்தனர். அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். புலவருக்கு விசிறிய அரசு. சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்புரை மிக முக்கியமானவன். அவன் அதியமானை போரில் வென்றவன். அவனை வாழ்த்தி பரிசு பெற மோசிகிரனார் என்ற புலவர் வந்தார். அரண்மனையை அடைந்தார். மோசி என்ற ஊரிலிருந்து நீண்ட பயணமாக வந்தார். மிகுந்த சோர்வு புலவரிடம் காணப்பட்டது. அரண்மனையில் மெல்லிய துணியால் போர்த்தப்பட்ட கட்டில் ஒன்று இருந்தது. அந்த கட்டிலில் புலவர் அமர்ந்தார். நீண்ட பயணத்தின் காரணத்தால் அந்த கட்டிலில் உறங்கினார். அது அரசரின் முரசு கட்டில். அது அரசனுக்கு சிறப்பு தரும் கட்டில். அந்த கட்டிலை அவமதிப்பவர்கள் அரசரையே அவமதிப்பதற்கு சமம் என்று நினைத்தார். அக்கட்டிலை மதிக்காதவர்களுக்கு கொலை தண்டனை கொடுக்கப்படும். அரசர் அங்கு வந்தார்.
பயணக் களைப்பால் வந்த புலவர் உறங்குவதைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தார். அவருக்கு தண்டனை வழங்காது விசிறியை எடுத்து வீசி அவரின் களைப்பை போக்கினார். குளிர்ந்த காற்று வருவதைக் கண்டு கண் விழித்தார் மோசிகிரனார். மன்னரின் செயலை கண்டு வியந்தார். பறவைகளின் காதலன் ஆய் எயினன். எயினன் என்ற மன்னன் வாகைப்பட்டினத்திற்கு உரியவன். பெரும் கொடையாளி, போரின் ஆற்றல் மிகுந்தவன். அங்கு நன்னன் என்பவன் புன்னாடு என்ற நாட்டின் மக்களை துன்புறுத்தினான். அவர்களை நோக்கி, எயினன் அச்சம் கொள்ள வேண்டாம், நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என ஆறுதல் படுத்தினான். எயினன் பறவைகளை காக்கும் காவலன். பறவை கூட்டம் பாதுகாத்து போற்றப்பட்டவன். அப்போது கோபத்தில் இருந்த நன்னன் எயினன் மீது போர் தொடுத்தான். அப்போரில் எயினன் கொல்லப்பட்டான். அவன் மரணத்தை கண்ட பலரும் அழுதனர். அவன் உடல் நண்பகல் வெயிலில் கிடந்தது. அவன் உடல் அந்த வெயிலில் காய்ந்தது. அதை கண்ட பறவைகள் அவனை சுற்றி அவனுக்கு நிழல் தந்தது. பாசத்தில் அவை நம்மை வியக்கச் செய்தன. நிறைவாக மா சுரேந்திரன் அவர்கள் எழுதிய சங்க இலக்கிய கதைகள் பல்வேறு நிலையை வகைப்படுத்துகின்றன. குறிப்பாக பல கதைகள் தனி மனித ஒழுக்கினமான நட்பு, காதல், மனிதநேயம் முதலிய மனித உறவுகளின் மென்மையை எடுத்துரைக்கிறது. சில கதைகள் அன்றைய அரசர்களின் நீதி தவறா ஒழுக்கத்தை நிலைநாட்டுகின்றன. மேலும் சில கதைகள் வீரமும் மானமும் பெரிதன வாழ்ந்த பழந்தமிழரை நினைவூட்டுகின்றன. அதே நேரத்தில் சில கதைகள் அன்றைய சமூகத்தில் நிகழ்ந்த தீய செயல்களையும் அறிவிக்கின்றன. இந்த சிறுமியின் பேச்சை இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி விதிச்சன பிரியா. நல்லா அடுத்தடுக்காக சங்க இலக்கிய கதையை அந்த அடுக்கி சொன்ன விதம் சிறப்பாக இருந்தது. அதுவும் நிறைவாக ஒரு நல்லதொரு நீதியை வைத்து அவர்கள் விடைபெற்ற விதம் சிறப்பாக இருந்தது. சிறுமியாக இருந்தால் கூட சங்ககால பெண்பாள் புலவர் போல அவருடைய பேச்சு இருந்தது. நல்ல தமிழ் நடையிலே பேசினீர்கள். நன்றி விதிக்ஷண பிரியா. அடுத்ததாக நம்மிடையே சிறுவர்களுக்கான மகாபாரதம் குறித்து பேச வருகிறார் செல்வன் மாதவ் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் மாதவ். நான் தி சிவகாசி லயன்ஸ் மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு இ பிரிவு படிக்கின்றேன். இன்று நான் சிறுவர்களுக்கான மகாபாரத புத்தகத்தை பற்றி நான் கூறப்போகிறேன். குரு வம்சத்திலேயே ஒரு மகத்தான அரசராக கருதப்படுவது சாமுனு மகாராஜா. அவருக்கு மூத்த மகர் பீஷ்மர் கங்கை மறைவிற்கு பிறகு அழகி சத்யாவதியை திருமணம் செய்து கொள்ள ஆசையிட்டார். ஆனால் அவர் அதற்கு சத்யாவதியின் தந்தை அதற்கு ஒரு நிபந்தனை விதித்தார். அந்த நிபந்தனை என்னவென்றால், தன் மகள் வாரிசுகள் மட்டுமே அரசாங்கம் உரிமையை பெற வேண்டும் என்பது. மனம் உடைந்து போன சாமுனு மகாராஜா இல்லை வேண்டாம் என்று கூறும்பொழுது பீஷ்மர் வந்து அவருக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தார். அந்த சத்தியம் என்னவென்றால், என் வாழ்நாளில் நான் பரிபூர்ணமாக எனது அரசாலும் அரசை நான் விட்டுக் கொடுக்கிறேன். அதற்கு பிறகு நான் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்பதுதான். பீஷ்மரின் சத்தியம் படி சத்யாவதியின் முதல் மகன் சித்ராங்கதன் அதன் பட்டத்து இளவரசனானான். ஆனால் என்னமோ சிறு வயதிலேயே இறந்து விட்டான். அதனால் விசித்திரவீரியனுக்கு பட்டம் கட்டினார்கள். விசித்திரவீரியனுக்கு 2 மகன்கள். அவர்கள் திருதராசன் மற்றும் பாண்டு. திருதராசனோ இச்சிறு வயதிலேயே கண் பார்வையை இழந்தவர். அதனால் பாண்டவருக்கு பட்டம் கட்டினார்கள். ஆனால் திருதராசனுக்கு அரச ஆகும்
அரசனாக வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதை பாண்டுவிடம் சொல்லினார். அதற்கும் பாண்டு ஒத்துக்கொண்டார். அதற்கு பிறகும் ஒன்று திருதராஷ்டிரன் கேட்டான். அது என்னவென்றால், நீ வனவாசம் செல்ல வேண்டும், என் நாட்டையும் எனக்கு தர வேண்டும் என்பது. அதற்கும் பாண்டு பரிபூர்ணமாக ஒப்புக்கொண்டார். அதன்படி குந்தியை மனம் பிடித்து வனவாசம் சென்றார். அங்கு அவர்களுக்கு குந்தியின் வரம்படி அவர்களுக்கு 5 பேர் பிறந்தனர். அவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் என்று கூறப்பட்டனர். அவர்களுக்கு பெயர் யுதிஷ்டன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியவர்கள். இதெல்லாம் சென்று போகின்ற போது அக்னி தீயில் ஒரு யாகம் நடந்தது. அந்த யாகத்தை நடத்தியவள் பாஞ்சால் திரௌபதன், பாஞ்சால நாட்டின் அரசன். அந்த தீயில் தனக்கு குழந்தை வேண்டி ஒரு யாகம் நடத்தினான். அதில் திரௌபதி எனும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கின்றது. அதையும் வளர்க்க ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்பு அவர் ஆண் குழந்தையை கேட்டார். ஆனால் வந்தது ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை. அதை ஒரு பெண் குழந்தையும் வளர்க்க வேண்டும் என்ற சூழ்நிலை. அதனால் அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். அந்த பெண் வாழ்வில் பல கஷ்டங்களை பெறுவாள் என்று. இதை போன்ற பல கஷ்டங்கள் திரௌபதிக்கும் வந்தது. ஒரு நாள் திரௌபதி அர்ஜுனனை திருமணம் செய்து கொள்ள ஆசையிட்டார். ஆனால் காலம் அதை மாற்றி 5 பேருக்கும் திருமணம் செய்து கொள்ள வைத்தது. இதற்கு பிறகு சூதாட்டம் நடந்தது. சூதாட்டத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஒரு அவர் பெயர் சகுனி. முதலிலிருந்தே ஒரு வெறியுடன் இருந்தார். அந்த வெறி வேற யார் மீது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது கௌரவர்கள் மீது. ஏன் கௌரவர்கள் மீது கோபம் இருந்தால் அவர்களுக்கு ஏன் துணையாக இருக்க வேண்டும்? பாண்டவர்களுக்கு தான் துணையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கௌரவர்களுடன் இருந்து குளிப்பறிப்பதே அவன் வேலையாகும். தனது வரம்படி சூதாட்டத்தை வைத்து பாண்டவர்களை ரொம்ப கோபப்படுத்தினார். கோபப்படுத்திய கௌரவர்களை அழித்தார். இதற்கு பிறகு சூதாட்டத்திற்கு பிறகு போர் நடந்தது. அந்த போரில் ஒவ்வொரு பாண்டவரும் ஒரு சத்தியம் எடுத்தார். அந்த சத்தியம் என்னவென்று நான் கூறுகிறேன். யுதிஷ்டன், அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் நான் உதவி செய்வேன் என்ற சத்தியம். பீமன், நான் கௌரவர்கள் 100 பேரையும் அழிப்பேன் என்ற சத்தியம். அர்ஜுனன், நான் கர்ணனை அழிப்பேன் என்ற சத்தியம். இவர்கள் 3 பேருக்கும் நகுலனும் சகாதேவனும் இவர்களை காப்போம் என்ற சத்தியத்தை கொடுத்திருக்கார். இதை போலவே அவர்கள் சத்தியத்தையும் முடித்து விட்டார்கள். போரும் முடிந்து விட்டது. இதற்கு பிறகு அஸ்வத்தாமன், அதாவது துரோணரின் மகன் அஸ்வத்தாமன், எப்படியாவது பாண்டிய பாண்டவர்களை அழிக்க ஒரு திட்டம் தீட்டி அவர்கள் அழிக்கவும் சென்று விட்டான். அழித்தும் விட்டான். ஆனால் அது பாண்டவர்கள் அல்ல, அது அவர்களின் மகன். மகனையும் அழித்து விட்ட பிறகு பார்த்தான், அதிர்ச்சி அடைந்தான். அப்புறம்தான் அவனுக்கு ஒரு நல்ல திட்டம் தோன்றியது. பாண்டவர்கள் கூடிய சீக்கிரத்தில் இறந்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் வாரிசை அழித்து விட்டால் அவர்களுக்கு வாரிசும் இருக்காது, அவர்கள் வம்சமும் அழிந்துவிடும் என்ற திட்டம். இதை பார்த்த பிறகு கிருஷ்ணருக்கு படுங்கோபம் அடைந்தார். இதற்கு பிறகு அர்ஜுனனுக்கும் மகனுக்கும் குழந்தை இருக்கிறது என்று அஸ்வத்தாமன் தெரிந்து கொண்டார். அதை அழிக்க சென்ற போது கிருஷ்ணர் வந்து தடுத்து அவருக்கு ஒரு சாவுக்கியம் கொடுத்து நெற்றியில் இருந்த அந்த கல்லை எடுத்தார். இதுக்கு பிறகு எல்லாம் முடிந்த பிறகு கடைசியில் காந்தாரியின் கோபத்தில் கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். அந்த சாபம் என்றவென்றால், உனது ஊர், உனது நாடு, உனது ஊர் எல்லாம் கடலில் மூழ்கும். நீயோ ஒரு வேடனாய் சாவாய். இதுவே எனது சாபம் என்று ஒரு சாபத்தையும் கொடுக்கிறார்கள்.
இந்த புத்தகம் மொத்தம் 29 கதைகளை கொண்டிருக்கிறது. 128 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை 30 ரூபாய். இந்த வாய்ப்பை அளித்த அருள்மொழி மேடம்க்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி மாதவ். எப்படி மகாபாரத கதையை பேச போகிறார் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எத்தனை எத்தனை கதாபாத்திரங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். ஒரு சிலரிடம் கேட்டால் கூட திணறி போவார்கள். ஆனால் கையில் ஒரு சிறு குறிப்பு கூட இல்லாமல் அவர் தொடர்ச்சியாக அந்த கதையை சொல்லிக்கொண்டே வந்த விதம் மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி மாதவ். இப்பொழுது கருத்துரை வழங்கி சிறப்பிக்க முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் கா. சிவனேசனையா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலாவது பேசிய மாணவி நிதிக்ஷனா பிரியா வந்து சுரேந்திரன் அவர்களினுடைய நூலை எடுத்து அதில் ஒரு 20 கதைகள் இருக்கிறது என்று சொன்னார். அவர் ஒரு 5 கதைகளை சொன்னார். அவருடைய உச்சரிப்பும் அந்த பேச்சும் அந்த பாணியும் ரொம்ப அருமையாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது. சிற்சில இடங்களில் அவருக்கு அவர் அறியாமல் சில தருமாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அவர் கதை சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப ஒரு ஏழாம் வகுப்பு மாணவி மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவி போல மிக சிறப்பாக இருந்தது. நிதிச்சனா பிரியாவுக்கு பாராட்டுகள். முனைவர் முத்தமிழ் செல்வனை அவருடைய மகள் நிதிச்சனா பிரியா சிறப்பாக பேசினார் என்று சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக பேசிய மாதவ் என்ற அந்த சிறுவன் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன். அருள்மொழி மேடம் சொன்னதைப் போல எந்த குறிப்பும் இல்லாமல் மிகப்பெரிய கதை. எனக்கு தெரிந்து உலகத்திலேயே அதிகமான கதாபாத்திரங்களை கொண்ட கதை மகாபாரதம் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் அந்த சந்தனு மகாராஜாவுடைய கதையில் ஆரம்பித்து அவரு கடைசியா அசுத்தாமன் வரைக்கும் எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் வரிசையாக போர்வையாக ரொம்ப தெளிவாக அந்த கதையினுடைய போக்கை சொல்லிவிட்டார். ஒரு ஃபேமிலி ட்ரீ என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. அதே மாதிரி இன்னாருடைய மகன் இவருடைய விசித்திரவீரன், விசித்திரவீரனுக்கு அந்த குழந்தைகள் இல்லை அவருடைய அப்படின்னு சொல்லி எல்லா கதைகளையும் சொல்லி அவரு ஒருத்தருக்கான சாபம், அந்த காந்தாரியினுடைய சாபம், கிருஷ்ணருடைய அந்த தந்திரமான ஒரு செய்கை என்று எல்லாவற்றையும் ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு 10-11 படிக்கக்கூடிய பையன் சொல்லக்கூடிய கதை போல தெரியவில்லை. மிக நேர்த்தியாக நல்ல அவனுக்கு தோய்வு இருக்கிறது. எனவே இரு குழந்தைகளுமே பாராட்டுக்குரியவர்கள். எனவே நிதிச்சனா பிரியாவுக்கும் அதே போல மாதவுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியை மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இளங்கலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அவர்களுக்கும் நண்பர் முனைவர் வினோத் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் கா. சிவனேசனை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கருத்துரை வழங்க சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வெங்கடேசனை அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 2 சிறுவர்கள் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் ஒரு மறக்கடிச்சதுனாக சொல்லிடும். நிதிச்சன பிரியா வினோத் பேராசிரியருடைய மகள் என்பது இப்பதான் எனக்கு தெரியும். ஆனா அவர் கதை சொல்லிய ஒரு கதையை எப்படி சொன்னா சென்று சேரும் என்பதை உணர்ந்து ஒரு செய்தியாக ஒரு வரிவரியாக சொன்னது பாராட்டுக்குரியது. குறிப்பா 4 கதைகள் சங்க இலக்கியத்தில் இருந்த அந்த சங்க இலக்கிய கதைகளை ஒரு ஆசிரியர் எழுதியிருந்தா கூட அதை அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா இந்த வயது பருவத்தில் எடுத்து அதை படித்து புரிந்து கொண்டு அதை நமக்கு கதை சொல்லியாக வந்து கதை சொல்லுகின்றவர்கள் பாராட்டக்கூடிய. குறிப்பாக குமணவள்ளல் கதையை சொன்னபோது அந்த புலவர் சென்று சேர்ந்து அங்கே அவரை திருத்திய விதத்தை சொன்னதும், கணைக்கால் இரும்பொறையை வடக்கிருந்து அந்த செய்தியையும் ஒவ்வொன்றையும் சொல்லும்போது உண்மையிலேயே முழுமையான கதையை உள்வாங்கி இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிந்தது. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. 7வது படிக்கின்ற இந்த மாணவி இவ்வளவு செய்து உள்வாங்கி இருக்கிறாளே என்கிறது தான் அதில் இருக்கின்ற மிகப்பெரிய பாராட்டும் சிறப்பும் கூட. அதற்கு அடுத்து பேசிய மாதவ். மாதவ் வந்து மகாபாரத கதை மிகப்பெரிய கதை, பல கிளைக்கதைகளை உள்ளடக்கிய கதை. ஒவ்வொரு கிளைக்கதையும் பல 100 பாத்திரங்களை உள்ளடக்கிய கதை. இந்த பாத்திரங்கள் எல்லாம் எப்படி எடுத்து முன்மொழியப் போகிறார் என்று நான் கொஞ்சம் வியந்துதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா எடுத்துக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளை அறிமுகப்படுத்தி அந்த கேரக்டர் சொல்லும்போது ஒரு பாத்திரங்களை சொல்லும்போது பீஷ்மரை சொல்லும் பொழுது, சந்தான மகாராஜனை சொல்லும் பொழுது, வருணனை சொல்லுகின்ற பொழுது, அர்ஜுனனை சொல்லுகின்ற பொழுது அந்த கதையை நகர்த்தி போன விதம் கிட்டத்தட்ட மகாபாரதம் சொன்ன மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. உண்மையிலேயே இந்த நூல் வாசிப்பு மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏன்னு சொன்னா இந்த 2 சிறுவர்களும் நூலை வாசித்தது மட்டுமல்ல
வாசித்ததை மறந்து விடாமல் நமக்கு அதை சொல்லி இப்படியும் எங்களால் உங்களுக்கு அறிவுறுத்த முடியும் என்று காட்டி அந்த விதம் பாராட்ட முடியும். அதுதான் அங்க நம்ம உண்மையிலேயே மகிழ வேண்டிய விஷயம். இந்த கதையை ஏதோ சொல்லிட்டு போனாங்க, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு போனாங்க, இல்ல அதை எடுத்து நமக்கு புரியும் வகையில் அதை சொல்லி அந்த மிகப்பெரிய மகாபாரதத்தையும் சரி 20 கதைகளை கொண்ட சங்க இலக்கிய கதைகளையும் சொல்லி ரெண்டு பேரும் சொன்ன விதம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. நூல் வாசிப்பு முற்றத்தின் வெற்றியை நமக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி உண்மையில் இது ஒரு நல்ல நிகழ்வு. நான் நினைச்சேன் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண போறாங்க, என்ன பேச போறாங்கன்னு நினைச்சேன். பேச்சாளர் எல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருடைய தடுமாற்றம் இல்லை, நிதானமான பேச்சு, பரபரப்பு இல்லை, யாரையும் கொஞ்சம் அப்படியே இது பண்ண வைக்கல, ரொம்ப தெளிவா கருத்துக்களை அழகாக முன்னடிக்கு சென்ற அத்துணை விதமும் பாராட்டுக்குரியது. நாம இன்னும் தொடர்ந்து இன்னும் இளையரை நோக்கி நாம் சென்று கொண்டு இருப்போமே ஆனால் மெல்ல தமிழ் சாகும் எல்லாம் கிடையாது. எடுத்து போட்டுனாலாம் தமிழ் மேன்மையுற்று மேன்மையுற்று உயர்ந்து நிற்கும் என்பதுல மாற்று கருத்தில்லை. உலகெல்லாம் தமிழ் செழித்தோங்கும் என்பதற்கு இதெல்லாம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொல்லி இவர்கள் இருவரையும் நெஞ்சார மனமாற வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அவர்கள் தமிழ் குரு நல்லுலகத்திலே தமிழிலே பேசி தமிழிலே புழங்கி தமிழை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுபோன்ற மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கேட்டு நல்ல நிகழ்வு ஏற்பாடு செய்த பேராசிரியர் அருள்மொழி அவர்களுக்கும் பேராசிரியர் வினோத் அவர்களுக்கும் ஐயனார் ஜானகம்மாள் கல்லூரி செய்கின்ற ஒவ்வொன்றும் சிறப்புடையதாக இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லி அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார் என்று நன்றி வணக்கம். நூல் கருத்துரை வழங்கி பேராசிரியர் முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவாக நன்றியுரை நன்றியுரை வழங்கி சிறப்பிக்க தமிழ் துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 98. இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே 2 மாணவர்கள் தங்கள் நூல் குறித்த கருத்துரையை வழங்கியுள்ளார்கள். முதலாம் அவர் சிவகாசி உயர்த்தி 10 மேல்நிலை பள்ளியில் 7வது குப்பு பயிலும் மாணவி நிதிக்ஷண பிரியா அவர்கள் சுரேந்தர் எழுதிய சங்க இலக்கிய கதைகள் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார். புலிக்கு பெருந்தது பூனை ஆகுமா என்பதாக மானம் பெரிதென போற்றிய கடைக்கால் இரும்புரை, தன் தலையை கொடையாக அளித்த குமணன், முரசு கட்டிலில் தூயின்ற மூசிக்கிறனாருக்கு கவரை வீசிய விதம் என்ற பல்வேறு கதைகளை நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். 20 கதைகள் இருந்தாலும் கூட தன்னை கவர்ந்த கதைகளை முன்னிறுத்தி பேசிய மாணவிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 அவர் சிவகாசி லயன்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 6 வகுப்பு மாணவர் மாதவ் அவர்கள் ஞானம் எழுதிய சிறுவர்களுக்கான மகாபாரதம் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்கினார். மகாபாரத கதையை சுருக்கமாக கூறியதோடு கூடவே இருந்து குளிப்பறிக்கும் குள்ளநரியான சகுனியை அடையாளப்படுத்திய விதம், கிருஷ்ணரின் சூழ்ச்சி, காந்தாரியின் சாபம் முதலான நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி பேசிய விதமும் மிகவும் அருமையாக இருந்தது. தொடர்ந்து வரலாறுகளை வாசிக்கும் வாரிசாக இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பது வரலாறும் தமிழும் இன்னும் பல காலங்களை கடந்து வாழும் என்பதற்கு சான்றாக நாம் கருதி கொள்ளலாம். அன்னார் அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுகளை கருத்துரை வழங்கிய முதுநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் காசிபரேசன் ஐயா அவர்களுக்கும் சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக் கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு இணைப்பிலே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக் கொள்கின்றோம். நன்றி.